இரண்டாம் கட்ட மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி வடக்கு அரபிக் கடற்பகுதியில் நாளை முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளின் கடற்படைகள் இணைந்து மேற்கொண்ட மலபார் முதல்கட்ட கூட்டு பயிற்சி வங்க கடற்பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த கடற்படை கூட்டு பயிற்சியில் ஏற்பட்ட ஒத்துழைப்பை முன்னோக்கி எடுத்துச் செல்ல 2ஆம் கட்ட கூட்டு பயிற்சி நடத்தப்படுகிறது. 4 நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே இருக்கும் வேறுபாடுகளை களைந்து ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் இந்த பயிற்சிகள் இருக்கும் என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானம் தாங்கிய போர்க்கப்பல் விக்ரமாதித்யா தலைமையிலான இந்திய கடற்படை பிரிவும், நிமிட்ஸ் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தலைமையிலான அமெரிக்க கடற்படையும், மற்ற நாடுகளின் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கடற்படை போர் விமானங்களும் இணைந்து இந்த கடற்பயிற்சியில் ஈடுபடுகின்றன. மேலும் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் அதிநவீன போர் பயிற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய கடற்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் INS விக்ரமாதித்யா, கொல்கத்தா, சென்னை, தல்வார், தீபக் ஆகிய போர்க்கப்பல்கள், INS கந்தேரி நீர்மூழ்கி கப்பல், P-81 கடற்படை கண்காணிப்பு விமானங்கள் ஆகியவை கலந்து கொண்டு தங்கள் திறனை வெளிப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.